ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் இருக்குது. அது போன வருஷம் வந்து வருஷம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். போன வருஷம் வந்து பிரம்மோற்சவம் பண்ணப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து வெள்ளியில் வந்து கிரீடம் சாமிக்கு சமர்ப்பித்தாங்க. அது 1.5 kgன்னு சொன்னாங்கன்னு நாம் சொன்ன மாதிரி ஞாபகம். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி வந்து அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பையன் வந்து கடவுளோட குழந்தை, மென்டலி இந்த ப்ராப்ளம் உள்ள குழந்தை அது. அப்புறம் அது கொடுத்தோடனே இது ஒன்று திருப்பதி கிடையாது, சின்ன கோயிலுங்கிறதுனால கோயிலில் வந்து அவங்களுக்கு ரொம்ப மரியாதை பண்ணி அந்த இதெல்லாம் தலையில் அவங்க வீட்டுக்காருக்கு என்னமோ துணியெல்லாம் சுற்றி, அப்புறம் அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் மரியாதைலாம் பண்ணி அந்த இதை வாங்கி சமர்ப்பித்தாங்க கடவுளுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிரீடம். அதை வந்து அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு நான் அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். சின்ன வயசு தான், ஒரு 45-50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க. ரொம்ப அழகான வெள்ளியான தோகம். அப்புறம் என்னது, இது எங்கம்மா கடையில் வாங்கினீங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் வந்து இதுக்கு இந்த சுவாமி மட்டும் செய்கிறதுக்குன்னு இருப்பாங்களாம், அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவனுங்களை கவனித்தேன். அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு புடவை கட்டியிருந்தாங்க. கையில் வந்து கிளாஸ் வளையல் போட்டிருந்தாங்க. காதில் 2 கிராம் அளவுக்கு தான் சின்ன தோடு. கழுத்தில் 2 பவுனுக்கு ஒரு செயின், அவ்வளோதான் போட்டிருந்த நகை. புடவையும் 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப சாதாரண புடவை கட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் கோயிலில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போதும் லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு புடையிட்டாக கட்டிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போ எங்கே தான் போய் நம்மளுடைய நகை பணத்தெல்லாம் போட்டுட்டு போகிறது, அது ஒரு சந்தோஷம் தான் லேடிஸ்க்கு. அது மாதிரி தான் வருவாங்க. எனக்கு இந்த நகையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் என்றைக்குமே இருந்ததில்லை. அதனால் இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல புடையாக பார்த்து எடுத்து கட்டிட்டு போவோம். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, சம்மராக இருந்தால் கொஞ்சம் காட்டணும், மழை பெஞ்சிகிட்டு இருந்தால் கொஞ்சம் பட்டு புடவை, அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போதுன்னு எடுத்து கட்டிட்டு போகிறது, அவ்வளோதான். ஆனால் அந்த லேடி வந்து நினச்சா ஒரு நம்ம கடவுளுக்கு வந்து ஒரு கிரீடம் வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோங்கும்போது அந்த கோயிலில் வந்து அந்த பக்தர்களை நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கும்போது, இதே அந்த லேடி இருக்கிற இடத்துல வேறு ஒரு தெலுங்குக்கார லேடி இருந்தாங்கன்னா நல்ல ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு கழுத்து நிறையா நகை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை நான் அந்த வேலையை செஞ்சுருந்தேன்னு வச்சிங்களேன், நான் நகை போட்டுக்கிறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் புடவையாவது நல்லா ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு போவேன். நகை போட்டுக்க மாட்டேன் நிச்சயமாக. எனக்கு அது இன்னமும் கோயிலுக்கு நகை போட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்ததில்லை. நான் நல்லா பட்டுப்படையாவது கட்டிட்டு போயிருந்திருப்பேன். அது கூட அவங்க செய்யலை. அவங்க செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை குழந்தைங்க அவங்களுக்குன்னு கேட்டப்போ, 2 குழந்தைங்க 2 பசங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, இந்த 1 குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த மனசு இருக்கு பாருங்கள், அதுதான். எப்படின்னா, நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அகம்பாவமோ, நான் கொடுத்தன்ற சந்தோஷத்தில் மேக்கப் பண்ணிட்டு வர்றதோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வந்திருந்தாங்க. அந்த மனசு எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நான் நல்ல விஷயம்னோ இல்லை போட்டு வந்தால் கெட்டதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது அவங்கக்கிட்ட. எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.